வணக்கம். வேர்ல்டு வார் டூ பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்துல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேர்ல்டு வார் டூ நடக்கிறப்போ வீரர்களுக்கு சாப்பாடு, அதாவது உணவு பற்றாக்குறை பெரிதளவுல ஏற்பட்டிருக்குங்க. ஸோ வேர்ல்டு வாரில் சண்டை போடுறதுக்கு உணவு முக்கியமான ஒரு விஷயம். அப்போதான் வீரர்கள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் உணவு இல்லாத காரணத்தினால வீரர்களுக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க உருவாக்கின ஒரு ஃபுட்டு தாங்க பருத்திப்பால். இந்த பருத்திப்பாலில் அவங்க சாப்பாடு சாப்பிட்றப்போது எவ்வளோ நியூட்ரிஷன் கிடைச்சதோ அதுக்கு ஈக்குவலான நியூட்ரிஷன் அவங்களுக்கு கிடைச்சிருந்துருக்கு. ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வாங்க தெரிஞ்சுப்போம். பருத்தி பால் இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பருத்தி விதை இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அது ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு அதோட கழிவுகள் அதுல இருந்து வர சுரப்பிகள் எல்லாத்தையுமே எடுத்து அதை நல்லா அரைச்சு பாலா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், இப்படி பல நன்மை தர ஸ்பைசஸ் அரைச்சு அதோட பொரியும் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி அதோட பாகு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காய் பாலும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ற ஒரு பால் தாங்க இந்த பருத்தி பால். ஸோ இந்த பருத்தி பால் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னாங்க, இது நம்மளுக்கு இருக்க கேஸ் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இருக்க மாதவிடாய் பிரச்சனைகள், அவங்களுக்கு வரக்கூடிய மென்ஸ்ட்ரல் பெயின், மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வலிகளை கம்மி பண்ணும். அண்ட் முக்கியமா கர்ப்ப காலங்களில், அதாவது டெலிவரி டைம்ல ஏற்படுற லேபர் பெயினை இது கம்மி பண்ணும். அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுல ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, புற்றுநோய்க்கான சான்சஸை கம்மி பண்ணும். அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வலிகள் வீக்கம் இதை கம்மி பண்ணும். அண்ட் ரொம்ப முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குங்க, அதாவது நம்ம உடம்புல வரக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒன்று அழிச்சு நம்ம உடம்புல அங்கங்க இருக்கிற வலிகளை இது மேக்ஸிமம் கம்மி பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் ஆன்டி ஏஜிங், அதாவது சிறு வயதிலேயே ரொம்ப வயசான தோற்றம்லாம் இப்போ நிறைய பேத்துக்கு வருது, அதை இந்த பருத்தி பால் சரி பண்ணி உங்களோட ஸ்கின்ன நல்லா க்ளோ ஆக்குங்க. ஸோ நீங்களும் காலையில் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம டீ காஃபி இதெல்லாமே தவிர்த்துட்டு நம்ம பாரம்பரிய முறையா இந்த பருத்தி பாலை குடிச்சா அது ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்களே மாறிடுவீங்க. தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.